வணக்கம் நண்பர்களே, திரவியம் தேடு பிஸ்னஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தொழில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு தொழில். வீட்டிலேருந்து முதல் இல்லாமல் ஏதாவது தொழில் இருக்கா அப்படின்னா எக்கச்சக்கமான தொழில்கள் இருக்குது. மோஸ்ட்டாக நீங்கள் ஃபுட் ரிலேட்டட் தொழில் நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கான சந்தை வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த டொமேட்டோ சாஸ் அல்லது டொமேட்டோ கெச்சப் ப்ரிப்பரேஷனுங்க. இந்த டொமேட்டோ கெச்சப் செய்கிறதுக்கு நம்ம மிஷின்ஸ் எதுவும் பிரத்யேகமாக போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆரம்பத்தில் மிஷின்ஸ் தேவையே இல்லை. உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்கணும், உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் நிறையா வருது அப்படின்னா நீங்கள் மிஷின் போட்டால் போதும். ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றுமே நீங்கள் மிஷின்ஸ்லாம் போட தேவையில்லை. நீங்கள் நார்மலாக உங்கள்கிட்ட இருக்க கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு இதை வந்து நீங்கள் செஞ்சிடலாங்க. இந்த டொமேட்டோ சாஸுக்கான ரெசிபி என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கான ரா மெட்டீரியல் வந்து டொமேட்டோஸ் தாங்க. அது எங்கே அதிகமாக கிடைக்குதுன்னு உங்கள் ஊர்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறது தான் ஸ்டார்டிங்க்கு நல்லதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகமானால் நீங்கள் வந்து ஹோல்சேல் மார்க்கெட் நோக்கி நீங்கள் போகலாம். ஹோல்சேல் மார்க்கெட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் ஹொசூருக்கு போகலாங்க. ஹொசூரில் வந்து ஹோல்சேலாக நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம், கம்மியான விலையில் நீங்கள் பண்ணலாம். இந்த தொழிலில் ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுங்க. ஒன்று, இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன். நம்மளுக்கு மற்ற காய்கறிகள் மாதிரி டொமேட்டோ வந்து ஒரு கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்காது. வெங்காயமாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், ரெண்டுமே லோவஸ்ட்டு ப்ரைஸ்லேயும் இருக்கும், ரொம்ப அதிகமாக போனாலும் போயிடும். அதனால் இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஒரு பெரிய தலைவலி இந்த தொழிலில். ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்பவுமே சீக்கிரமாக பெரிசபிள் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதனால் உங்கள் ரா மெட்டீரியலுக்கு வந்து கோல்டு ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, டிரான்சிட்டில் வரும்போது நிறைய பழங்கள் அழுகி போகிறதுக்கோ இல்லாட்டி வந்து உடஞ்சி போகிறதுக்கோ வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் இதில் வேஸ்டேஜ் வந்து ஒரு கணிசமான அளவு வரதான் செய்யும். இந்த டொமேட்டோ கெச்சப் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்லா சிகப்பாக உள்ள தக்காளி பழங்கள் எடுத்துக்கிறணும். எடுத்துகிட்டு அதை வாட்டரில் ஃபஸ்ட்டு வந்து ஹீட் பண்ணணும், பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஒரு 3-4 நிமிஷத்துக்கிட்ட பாயில் பண்ண பிற்பாடு அதை எடுத்துடணும். எடுத்துகிட்டு ஒரு மிக்சியில் போட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறணும். பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த தோல் விதையெல்லாம் சளிச்சு எடுத்துடணும். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இதை பண்ணிட்டிங்கன்னா பிற்பாடு எல்லாமே ஈஸி தான். அதுக்கப்புறம் இந்த டொமேட்டோ பியூரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அரைச்ச டொமேட்டோவை எடுத்து மேலும் அது தண்ணியில் போட்டு மறுபடியும் பாயில் பண்ணணும். பாயில் பண்ணும்போது அதுக்கு தேவையான சில்லி பவுடர், மிளகாய் பொடி, அதை கொஞ்சம் போட்டுக்கிறணும். நெக்ஸ்ட்டு சுகர் போடுவாங்க ஒரு இனிப்பு சுவை வர்றதுக்கு, அந்த சுகரையும் போட்டுக்கிறணும். இது ரெண்டையும் போட்டு நல்லா கிண்டி விடணும். தேவையான அளவுக்கு உப்பையும் அதில் போடணும். அப்போ அந்த மூணு பொருளையும் போட்டு கிண்டிட்டு லாஸ்ட்டாக இதை கூல்டவுன் பண்ணவுடனே வினிகர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணணும். வினிகர் தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ். நம்ம சிட்ரிக் ஆசிட் அதை மாதிரிலாம் ஆட் பண்ண தேவையில்லை, வினிகர் மட்டுமே ஆட் பண்ணால் போதும். அந்த வினிகர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பாட்டிலில் இல்லாட்டி வந்து சாஷியில் வந்து ஃபில் பண்ணி நம்ம சீல் பண்ணிவிட்டு நம்ம சேல் பண்ணலாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்டாக இருக்கிறதுனால எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வந்து அவசியம். நெக்ஸ்ட்டு, இதுக்கான தொழிற்பயிற்சி அதை வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் என்கொயர் பண்ணி இதை பற்றி நீங்கள் விசாரிக்கலாம். இல்லாட்டி அவங்களோட வெப்சைட் இருக்குது, TNAU, அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ட்ரைனிங் ஷெட்யூல்லாம் அதெல்லாம் போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஒரு நாமினல் கட்டணத்துக்கு ஒரு 2 நாள் பயிற்சி, 3 நாள் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயிற்சி வகுப்புகள் நடக்கும். அது மூலமாக அவங்களுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கு மேலே உங்கள் தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான லாப வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போது டொமேட்டோ வந்து ரொம்ப கம்மியான விலையில் விற்கிற சீசனில் ஒரு 2 ரூபா ஒரு கிலோ, 5 ரூபாய்க்குள்ளார 1 கிலோ, அந்த மாதிரி விலை வந்துடுங்க. அதிகபட்சமாக 100 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு மேலேயும் போகும். ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 ரூபா ஒரு கிலோ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் மறுபடியும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணி அதை பியூரி பண்ணி அதுக்கப்புறம் சாஸ் மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த லேபர் சார்ஜு, கேஸ் செலவு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு 5 ரூபாய்க்கு மேக்ஸிமம் வரும், டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும். இதை வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா ஒரு கிலோ வந்து ஹோல்சேலில் கொடுக்குறதே 120 ரூபா அப்படின்னு கொடுக்குறாங்க. நீங்கள் சாஷியில் போட்டு நீங்கள் அடைச்சி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடவே லாபம் வரும். இப்போ வந்து ஒரு 10 கிராம் சாஷி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு 2 ரூபா அந்த மாதிரிலாம் நீங்கள் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். சேல்ஸ் பண்ணால் உங்களுக்கு கூடவுமே லாபம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு கிலோ வந்து 200 ரூபா, 250 ரூபா. அதனால் இது ஒரு நல்ல லாபகரமான தொழில் தான்.
அதுவும் இது ரொம்ப சீசனலான ஒரு ப்ராடக்ட்டுங்க. நீங்கள் வந்து எப்போ விலை கம்மியாக இருக்கோ அப்போ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மற்ற சீசனில் நீங்கள் பண்ணிங்கன்னா, ஆஃப் சீசனில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா லாபம் கிடைக்காது. இருந்தாலும் நீங்கள் பிஸ்னஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸில் இறங்கி பண்ண பண்ண உங்களுக்கு புது புது ஐடியாஸ் தோணும். இப்போ வந்து நீங்கள் பண்ண ஆரம்பித்த உடனே ஆஃப் சீசனில் வந்து அந்த டொமேட்டோஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாமா, ஆன் சீசன் இருக்கும்போதே அந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாமா, அந்த ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கான மெத்தட்ஸ் என்ன, கோல்டு ஸ்டோரேஜா இல்லாட்டி வந்து டீஹைட்ரேட் பண்ணி வைக்கலாமா, இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து உங்களுக்கு போக போக வரும். அப்படி வரும்போது நீங்கள் வந்து ஆன் சீசன்லே அதிகமான ரா மெட்டீரியல் நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஆஃப் சீசனில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்கள் மார்க்கெட் பண்ணலாங்க. இந்த ப்ராடக்டுக்கான தேவைகள் எல்லா இடத்துலையுமே கொட்டி கிடக்குது. சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கட்டும், பலசர் கடைகளாக இருக்கட்டும், ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைகளாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் கடைகளாக இருக்கட்டும், பேக்கரிஸாக இருக்கட்டும், சும்மா ரோட்டோர ஈட்டரிஸாக இருக்கட்டும், எதனாலுமே அதுக்கான தேவைகள் வந்து ரொம்பவுமே அதிகமாக தான் இருக்குது. இப்போ சமையலுக்குமே டொமேட்டோ சாஸு, டொமேட்டோ கெச்சப் வந்து நிறைய பேர் உட்காந்து அரைச்சிட்டு இருக்கிறது பதிலாக டைரெக்டாக வாங்கி அதை மட்டும் ஊற்றுறாங்க, டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுறாங்க. அதனால் இதுக்கான டிமாண்ட் வந்து எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்குது. ஏற்கனவே அதிகமாக தான் இருக்குது, பிளேயர்ஸும் அதிகமாக தான் இருப்பாங்க. நீங்கள் காம்படிஷனில் கடந்து நீங்கள் வரணும். வந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஆன் சீசனில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 ரூபா ஒரு கிலோவுக்கு வாங்கி நீங்கள் வந்து 120 ரூபா நீங்கள் எண்டு ப்ராடக்ட் நீங்கள் விற்கும்போது உங்களுக்கான லாபங்கள் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையும் கழிச்சாலுமே ஒரு 15 ரூபா வந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு கிலோவுக்கே 105 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே நிற்குது. அதனால் இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ்ஸு. இது ஒரு சின்ன ஒரு ஐடியா நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் நல்லா ரிசர்ச் பண்ணி முறையான பயிற்சி நீங்கள் எடுத்து இந்த தொழிலில் இறங்குனீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்டிங்கில் மாதம் 10,000 எடுக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் நல்லா மார்க்கெட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டு ரீச்சை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாதம் 50,000 to 1,00,000 எடுக்கிறது வந்து ஒரு பெரிய